பகவானின் அருட்கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அருள்மிகு சதாசிவமூர்த்தி திருக்கோயிலை பற்றி தற்போது தெரிந்து கொள்வோம். புளியரை தட்சிணாமூர்த்தி கோயில் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை வட்டத்தில் செங்கோட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் குற்றாலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 67 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பொதுவாக தட்சிணாமூர்த்தி சன்னதி சிவாலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி இருக்கும். ஆனால் இத்திருத்தலத்தில் மூலவருக்கும் வாசலில் உள்ள நந்திக்கும் நடுவே உள்ளது. புளிய மரத்தின் அடியில் சிவன் அருட்காட்சி தந்ததால் இவ்வூர் புளியறை என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இரண்டு சன்னதிகளுக்கும் இடையே திருக்கல்யாண மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. சிவன் வடக்கு திசை நோக்கியும் அம்பாள் தென் திசை நோக்கியும் அருள் பாலிக்கின்றன. சிவன் சன்னதிக்கு முன்புறம் தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைந்துள்ளது. இங்கு சிவனையும் தட்சிணாமூர்த்தியையும் ஒன்றாக தரிசிக்கலாம். குரு பரிகார ஸ்தலமாக திகழும் இங்கு வியாழக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் மிகவும் அதிக அளவில் இருக்கும். கோயிலுக்குள் நுழைய 27 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை 27 நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றன. ஜாதக தோஷம் உள்ளவர்கள் இந்த படிகளில் ஏறி சென்று சிவனை பூஜித்தால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து படிபூஜை செய்து சிவன், அம்பாள் மற்றும் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தியை மனமுருகி வழிபட்டால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும்.